சாண்டல்யன் அவர்களின் மாதவியின் மனம் அத்தியாயம் ஐந்து பளிங்கு மண்டபம் மகாயானர் மடியிலிருந்து எடுத்து நீட்டிய பொருளை கையில் வாங்கியதும் பிரமை தட்டி அவர் முன்பு மண்டியிட்டு விட்ட வாலிபனான முகுந்தன் மண்டியிட்ட நிலையிலிருந்து நீண்ட நேரம் எழுந்திருக்கவே இல்லை குனிந்த தலையையும் நிமிர்த்தவில்லை கையில் பளபளத்த அந்த பெரிய மரகத கல் மோதிரத்தை கண்ணால் விழுங்கி விடுபவன் போல பார்த்து கொண்டே இருந்தான் அதன் உட்புறத்தை திருப்பி இருமுறை பார்த்து அதில் வெட்டப்பட்டிருந்த எழுத்துக்களை ஏதோ மந்திரத்தை உச்சரிப்பது போல முணுமுணுத்தான் புத்தம் சரணம் கச்சாமி என்ற வார்த்தை ஒன்றும் புது வார்த்தையல்ல அவனுக்கு மௌரிய சாம்ராஜ்யமும் ஏன் தொல் உலகில் பல பகுதிகளும் கூட அந்த காலத்தில் உச்சரித்துக் கொண்டிருந்த வார்த்தைக்கு இருபுறமும் வார்த்தைக்கு சம்பந்தமில்லாத குறிகள் வெட்டப்பட்டிருந்ததால் அவற்றையும் அதிர்ச்சியடைந்த உள்ளத்துடனும் கண்களுடனும் நோக்கினான் வாலிபத்துறவியான முகுந்தன் முகுந்தா வணங்கியது போதும் எழுந்திரு என்று மகாயானர் கூறி அவன் சிரத்தை ஆசீர்வதிக்கும் முறையில் தொட்ட பிறகே உணர்வு வந்த வாலிபத்துறவி மெல்ல எழுந்து பயபக்தியுடன் அந்த மோதிரத்தை பெரியவரிடம் கொடுக்க கையை நீட்டினார் மகயானர் அவனை தமது கருணை கண்களால் நோக்கினார் முகுந்தா அந்த மோதிரம் உன்னை சேர்ந்தது நீயே வைத்துக்கொள் இத்தனை நாள் அதை வைத்து நான் காப்பாற்றியது போதும் என்று கூறி வா முகுந்தா மற்ற விஷயங்களை பிறகு பேசிக் கொள்வோம் என்று கூறி வாயிற்படியை நோக்கி திரும்பினார் வாலிபத்துறவியும் பழையபடி தனது மூட்டையை கட்டி அதில் நாக சர்ப்பத்தையும் திணித்து கொண்டு சிறு தடியுடன் மகாயனரை பின்பற்றினான் அப்படி பின்பற்றி செல்கையிலேயே கேட்டான் குருநாதரே ஓலையை கேட்டீர்களே பார்க்கவில்லையே என்று மடத்துக்கு போனதும் பார்த்து கொள்வோம் அதில் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாததாக இருக்க முடியாது என்று அலட்சியமாக கூறிய மகாயானர் முன்னே நடந்தார் இருவரும் சத்திரத்து வாயிலுக்கு வந்ததும் உருவிய வாளும் கையுமாக நின்றிருந்த பத்து பதினைந்து வீரர்களை பார்த்த மகாயானர் நீங்கள் மடத்து படை வீட்டுக்கு செல்லுங்கள் நாளை காலையில் பார்ப்போம் என்று கூறி அவர்கள் செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக கையையும் அசைத்துவிட்டு காஞ்சியின் சிறிய தடியுடனும் தொடர்ந்து வந்த வாலிப துறவியுடன் நடந்து சென்றார் இரவு அந்த நேரத்திலும் காஞ்சி மாநகர் கொண்டிருந்தது வீடுகளின் உட்புறங்களில் எல்லாம் எரிந்த விளக்குகள் சாளரங்கள் மூலம் வெளியே வீசிய வெளிச்ச பட்டைகள் வீதியில் போவோர் வருவோர் மீது அவ்வப்பொழுது விழுந்து அவர்கள் யார் என்பதை விளக்கிக் கொண்டிருந்தன சாதாரண வீடுகளையொட்டி ஆங்காங்கு எழுந்திருந்த பெரிய மாளிகைகள் கூட தீபங்கள் பளிச்சென்று எரிந்தாலும் உள்ளே கூட மனித உலாவும் சத்தமும் பேச்சின் அரவமும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நகர மக்கள் எதையோ ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சந்தேகமர புலனாயிற்று வாலிபத் துறவிக்கு இருப்பினும் அவன் எதையும் கேட்காமல் மௌனமாக மகாயானருடன் நடந்து சென்றான் முன்னால் சென்ற மகாயானரோ பின்னால் ஒருவன் தொடர்ந்து வருகிறானே என்ற பிரஞ்சை அறவே இல்லாமலும் பேச்சு எதுவும் கொடுக்காமலும் வேகமாக நடந்தார் அவர் வயதுக்கு அவர் நடந்த வேகம் மிக அதிகமாக இருந்ததால் வாலிப துறவி சிறிது நேரம் நடையிலும் சிறிது நேரம் ஓட்டத்திலும் சென்று கொண்டிருந்தான் அப்படி சென்றபோது அவர்கள் இருவர் நடை எழுப்பிய சத்தமும் யானை கட்டி மண்டப யானைகளின் பிளிரலும் கோட்டை வீரர்களின் எச்சரிக்கை கூச்சலும் தவிர மற்றபடி பெரும் அரவமோ வழக்கமாக காஞ்சி மாநகரில் இரவு நேரங்களில் ஒலிக்கும் நடன ஓசைகளோ இல்லாததை கண்டும் வியப்பு ஏதுமின்றி மகாயானருடன் சென்றான் முகுந்தன் மகாயானர் கோட்டை வாசல் வீதியிலிருந்த காஞ்சியின் உட்புற பெரும் வீதிகளில் திரும்பின போதுதான் சிறிது சந்தேகப்பட்டு குருநாதரே என்று அழைத்தான் முகுந்தன் மகையானர் அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை வேகமான தமது நடையை நிறுத்தவும் இல்லை என்ன முகுந்தா என்று மட்டும் கேட்டுக்கொண்டு நடையை சிறிது துரிதப்படுத்தினார் நான் கேள்விப்பட்டவரை என்று இழுத்தான் முகுந்தன் அவரை எட்டி சிறிது ஓடினான் கேள்விப்பட்டவரை மகாயானர் வினவினார் நடையை நிறுத்தாமல் புத்த விகாரம் காஞ்சிக்கு கிழக்கு புறத்தில் இருக்க வேண்டும் என்றான் முகுந்தன் அங்குதான் இருக்கிறது வேறு எங்கும் போய்விடவில்லை அவ்வளவு பெரிய கட்டிடத்தை யார் பெயர்க்க முடியும் என்று விதண்டாவாதமாக பேசினார் மகாயானர் அவர் விதண்டாவாதத்தை முகுந்தன் கவனிக்கவே செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அப்படியானால் நாம் போகும் வழி மிக சுற்று வழி போலிருக்கிறதே என்றான் முகுந்தன் எங்கு போவதற்கு சுற்று வழி மகையானர் அலட்சியமாக கேட்டார் மடத்துக்கு அங்கு போவதாக யார் சொன்னது வேறு எங்கு போகிறோம் நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வாலிபத்துறவி சற்றென்று நின்றுவிட்டான் அவன் நின்றுவிட்டதை உணர்ந்து மகையானரும் நின்று அவனை நோக்கி திரும்பினார் சாதாரணமாக கோபம் துளிர்க்காத அவர் கண்களில் சற்று கோபம் துளிர்த்திருந்ததை சற்று எட்ட இருந்த வீட்டு சாளரத்திலிருந்து வீசிய விளக்குளி நன்றாக எடுத்துக்காட்டவே முகுந்தன் சொன்னான் பணிவுடன் எனக்கு பல விஷயங்கள் புரியவில்லை குருநாதரே என்று புரியாத விஷயங்களை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்டார் மகாயானர் நான் வந்த காரியம் புத்த மடத்தில் தங்களிடம் வித்தை கற்க என்று சுட்டிக்காட்டினான் முகுந்தன் ஆம் அலட்சியமாக பதில் சொன்னார் மகாயானர் வித்தை கற்பதானால் நான் மடத்துக்குத்தான் வரவேண்டும் என்று சொன்னான் முகுந்தன் அப்படி ஏதாவது நிபந்தனை கூறினாரா உன் தந்தை இல்லை என்ன சொல்லி அனுப்பினார் நீங்கள் எதை சொன்னாலும் தட்டாமல் நடக்கும்படி சொன்னார் அப்படித்தான் செய்கிறாயா இப்பொழுது என்று சற்று உஷ்ணமாகவே கேட்ட மகையானார் சற்றென்று திரும்பி மேலும் நடக்கலானார் வேறு வழியின்றி முகுந்தன் அவரை பின்பற்றி சென்றான் மகையானர் பல தெருக்களை கடந்து கிழக்கு ராஜ வீதியின் எல்லையிலிருந்து மிக குறுகலான ஒரு வீதிக்கு வந்து அங்கிருந்த ஒரு சிறிய வீட்டின் வாயிலில் நின்றார் முகுந்தா வீட்டின் வாயிற்கதவை உன் கைத்தடியால் இருமுறை லேசாக தட்டு என்று உத்தரவும் இட்டார் துருவிக்கு குறுகலான அந்த வீதிக்கு காஞ்சியே கண்டு அஞ்சக்கூடிய மகாயானர் ஏன் வந்தார் அந்த சிறிய வீட்டுக் கதவை எதற்காக தட்டச் சொல்கிறார் என்பதை எண்ணி பார்த்து ஏதும் புரியாவிட்டாலும் மகாயானர் கட்டளையை மறுக்க முடியாமல் அவர் சொற்படி கதவை இருமுறை தட்டினான் சிறிது நேரம் கழித்து உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது யாரது என்று வாயிலில் நின்றிருந்த மகாயானர் நான் தான் என்று குரல் கொடுக்கவே உள்ளிருந்த பெரும் தாழ்பால் என்ற பெரும் சத்தத்துடன் அகற்றப்பட்டு வாயிற் பெரும் கதவும் மிக கஷ்டத்துடன் திறக்கப்பட்டது அந்த கதவின் திண்மையையும் அதை இருந்த கஷ்டத்தையும் கவனித்த முகுந்தன் இத்தனை சிறிய வீட்டுக்கு இத்தனை பெரிய கதவு எதற்கு அரண்மனையில் இருக்க வேண்டிய கதவை இந்த சிறு வீட்டுக்கு ஏன் பொருத்தி இருக்கிறார்கள் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாலும் அதை பற்றி வாய்விட்டு விசாரிக்காமல் மகாயானர் உள்ளே செல்ல வழிவிட்டு நின்றான் மகாயானர் தன்னை தொடர்ந்து வரும்படி முகுந்தனுக்கு சைகை செய்துவிட்டு அந்த வீட்டுக்குள் நுழைந்தார் உடன் நுழைந்த முகுந்தன் கதவை திறந்தது ஒரு பணிப்பெண் என்பதை கவனித்து வியந்து கொண்டே நடந்தான் என்றால் அடுத்து கண்ணுக்கு தெரிந்தவை அவன் வியப்பை லட்சோப லட்சம் மடங்கு உயரச் செய்தன அந்த சிறிய வாயிலுக்கு அப்பால் ஒரு சிறு இடைக்கழி இருந்தது அது ஒரு பெரிய பளிங்கு கூடத்திற்குள் இணைந்தது பளிங்கு கூடத்தில் இருந்த தூண்களின் சித்திர வேலைப்பாடுகளின் மதிப்போ ஒரு சிற்றூரையே விலைக்கு வாங்கக்கூடிய நிலையில் இருந்ததைக் கண்ட முகுந்தன் இந்த சிறிய வீதியில் சிறு முகப்புடன் கூடிய இந்த பெரிய அரண்மனை இருக்க வேண்டிய அவசியம் என்னவென்று சிந்தித்தான் பல வினாடிகள் அவன் கால்கள் அந்த பளிங்கு மண்டபத்திலிருந்து அசைய மறுத்தன நீண்ட நேரம் அந்த பளிங்கு மண்டபத்தின் மீதே கண்களை ஓட்டினான் ஒவ்வொரு தூணிலும் ஒரு பெண் சிலை செதுக்கப்பட்டிருந்ததால் தூண்களே பெண்களாக காட்சியளித்தன ஒவ்வொரு உருவமும் ஏதோ நர்த்தன சாஸ்திரத்தின் ஒரு பகுதியை விவரிப்பதாக அபிநயமும் நாட்டியமும் பொருந்திய நிலையில் இருந்ததால் இதை யாரோ மிக ரசிகனான சிற்பி தயாரித்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் முகுந்தன் நாட்டிய நவரசங்களையும் அள்ளி வீசிய அந்த பதுமைகள் அவனை பார்த்து சிரிப்பது போன்ற பிரமை ஏற்பட்டதால் முகுந்தன் பளிங்கு மண்டபத்தின் தரையை நோக்கினான் அந்த தரையில் மண்டப நர்த்தன பிரதிமைகளின் ஒன்றென்று கைகளில் இருந்த விளக்குகளின் ஒலி படிந்ததால் அவன் உருவம் தலைகீழாக தெளிவாக தெரிந்தது கண்ணாடியையும் பழிக்கும் அந்த தரையின் தெளிவைக் கண்டு பெரும் பிரமைக்கு உள்ளான முகுந்தன் அதில் தெரிந்த தன் உருவத்தை கண்டு வியந்து கொண்டே நின்றான் ஒருமுறை கையால் தனது சிறு தாடியை தடவிக் கொண்டபோது பிரதிபிம்பமும் அதை செய்தது பிறகு வேண்டுமென்றே முகுந்தன் தனது மீசையை தடவினான் பிம்பமும் மீசையை தடவியது அதைக் கண்டு அவன் லேசாக புன்முறுவல் செய்த போது பிரதிபிம்பமும் லேசாக புன்முறுவல் செய்தது அந்த சமயத்தில் மற்றொரு விசித்திரமும் நிகழ்ந்தது பிரதிபிம்பத்தின் தலை சற்றென்று ஏதோ நிழலால் மறைக்கப்பட்டு அகன்றது தலையற்ற முண்டம் மட்டும் தரைக்குள் தெரிந்தது இது எப்படி சாத்தியம் என்று அவன் சிந்திக்கையில்தான் அந்த சிரிப்பொலி அவன் காதில் விழுந்தது தலை நிமிர்ந்து நோக்கிய முகுந்தன் தன் எதிரில் இரண்டடி தூரத்தில் மற்றொரு சிலை நிற்பதை கண்டான் சிரித்தது அந்த அழகு சிலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டிய முகுந்தன் பெண்ணே நீ யார் இங்கு என்ன செய்கிறாய் என்று வினவினான் அவள் பதில் சொல்லவில்லை சற்று தூரத்திலிருந்து இருந்து மகையானர் குரல் ஒலித்தது அவள்தான் மாதவி என்று இதைக் கேட்டதும் முகுந்தன் குழப்பம் அதிகமாகியதே தவிர குறையவில்லை நான் எதற்காக இங்கு அழைத்து வரப்பட்டேன் என்ற சீற்றத்துடன் சற்று எட்ட இருந்த மாடிப்படி முனையில் நின்ற மகாயானரை நோக்கி வினவினான் முகுந்தன் உன் துறவரத்துக்கு முடிவு கட்ட என்றார் மகாயானர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்